இன்னைக்கு நம்ம சேனல்ல லாயல் பெண் எபிசோட் 13 பார்ட் 4 தான் பார்க்க போறோம். உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரீஸ் அதாவது இந்த எபிசோட யாரெல்லாம் அழுதுகிட்டே பாத்தீங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் அழகா கிளம்பி வந்திருக்காங்க, எல்லாரும் கீழே நின்று ஹாலில் பேசிகிட்டு இருக்காங்க. மாஸ்டர் குவாவுடைய ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெடி பின்ன அவங்க ஆண்ட் பட்டாமிக்கா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே தேங்க்யூன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் மாஸ்டர் குவா வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. வந்ததும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவேற்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துடுறாரு அண்ணனுடைய அப்பா. அண்ணனுடைய அப்பாவும் அம்மாவும் கீழே இறங்கி வந்ததும் அவருக்கு எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. அவரும் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் குவாவை மட்டும் செப்பரேட்டாக கூப்பிட்டு பாராட்டுறாரு. என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு, வாழ்த்துறாரு. இவங்களும் அதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. சொல்லும் போது அவங்க அப்பா ஒருத்தவங்கள தேடிட்டு இருக்காங்க. யாரை தேடுறாங்கன்னு பார்த்தா ஆனினை தான் தேடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஆனின் எங்கே, ஆனின் எங்கே, ஏன் வரலன்னு சொல்லி. இல்லை, அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அவள் சிக்கா இருக்கா தான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை அவர் ஏற்றுக்கவே இல்லை, திட்டுறாரு. ஆனின் யார், அவளோட யங்கஸ்ட் ஆண்ட், அவளோட அண்ணனுங்கள்லாம் அவனுக்கு மாமா முறையாவது, அவங்க எல்லாம் இங்கே ப்ரெசன்ட் ஆயிட்டாங்க. இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, முறைப்படி அவங்க வந்தே ஆகணும், அவளுடைய வாழ்த்து அவங்களுக்கு கிடைக்கணும்ல, வந்தே ஆகணும்னு சொல்கிறாரு. கொஞ்சம் டென்ஷனாக தான் பேசுகிறாரு. உடனே அவங்க அண்ணன், சரிப்பா சரிப்பா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க நான் வர சொல்கிறேன்னு சொல்லி பியாவை கூப்பிட்டு போய் ஆனினை கூப்பிட்டுவான்னு சொல்கிறாரு. அவங்களும் சரி ஹைனஸ்ன்ட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஆனின் கிளம்பிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அங்கே வர்றதுக்காக இல்லை, நார்மலாக கிளம்பியிருக்காங்க. பியா போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு, கீழே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு அவங்களே பதிலும் சொல்கிறாங்க, நான் வேணா கீழே போயிட்டு உங்களுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லவா, நீங்கள் ரொம்ப சிக்காக இருக்கீங்கன்னு சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க. சரி இரு நானே வரேன்னு சொல்கிறாங்க. கீழே மற்ற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்கேஜ்மெண்ட்டுக்கானது எல்லாம் இன்னமும் ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்குது, அதை எல்லோரும் கையில் கொடுத்து கொடுத்து வாங்குறாங்க. அவங்க வாழ்த்துறாங்க, அவங்க தர வேண்டிய கிஃப்டையும் தராங்க. ஃபஸ்ட்டு ஹைனஸ் கிட்டேருந்தும் ஆனினுடைய அம்மா கிட்டேருந்தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வாழ்த்திட்டு ரெண்டு பேரும் ரெண்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அதையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கடுத்து பட்டாமிக்கா, பட்டாமிக்காவும் அதே மாதிரி தான், நீங்கள் லைஃப் லாங் அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க. எல்லாருக்கிட்டேயும் வாழ்த்து வாங்கிட்டு லாஸ்ட்டாக லேடி குவாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயும் வாழ்த்து வாங்குறாங்க. அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா மறுபடியும் கேட்குறாரு, ஆனினை வர சொல்லி இவ்வளோ நேரம் அது எங்கே போயிட்டு ஆவன்னு. இவங்க கேட்டு இருங்க ஆயினஸ் நான் பார்க்குறேன்ட்டு இவங்க திரும்பி பார்க்குற போது அவங்க மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. ஆனின் இந்த வரான்னு சொன்னதுமே லேடி பின் டக்குன்னு அங்கே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு, அவங்க ஸ்டெப்ஸில் அப்படி பொறுமையாக இறங்கி வராங்க. கையில் அந்த பின் வச்சுருப்பாங்க இல்லையா ஹேர் பின், அந்த பின் பாக்ஸோடையே வராங்க. கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஆனின்னு லேடி பின்னும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. கண்ணாலேயே ஃபீல் பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறத விட ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க கீழே இறங்கி வராங்க. வந்து பொறுமையாக வந்து உட்காடுறாங்க. உட்காந்தாதான் அவங்க கையிலையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும், ஏன்னா அவங்களும் ஒரு ஆண்ட் இல்லையா, அதனால அவங்க கையில் கொடுக்குறாங்க. கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க தர வேண்டிய கிஃப்ட் கொடுக்குறாங்க, இது உனக்கு தான், நீ மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், உன்னுடைய காதல் உனக்கு முழுசாக கிடைக்கணும், ஹாப்பியாக இருன்னு சொல்லி லேடி பின்ட்டு அந்த பின்னை கொடுக்குறாங்க. கொடுத்து இது சில்வர் பின், இந்த பின்னை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அது இருக்கும், இதை வந்து கோல்டாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கடமைன்னு சொல்லி அவங்க கையில் கொடுக்குறாங்க. வாய்விட்டு சத்தம் போட்டு அழ முடியல. நம்ம தான் வேணான்னு சொல்லிட்டோம், நம்ம மேலே தான் தப்புங்கிற அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் அவங்க முகத்தை பார்க்கக்கூட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தலை குனிஞ்சிக்கிட்டே வாங்குறாங்க. ஆனின் முறைச்சிக்கிட்டே கொடுக்குறாங்க. அப்போது இன்னும் ஒரு சில விஷயங்களை யோசித்து பார்க்குறாங்க. அந்த பீச்சில் நடந்த விஷயம், இவங்க ரெண்டு பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, சாரி அவங்க மட்டும்தான் ரிங் போட்டாங்க, அந்த இன்சிடெண்ட்டை யோசித்து பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் வாக்கு கொடுத்துட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. மாஸ்டர் குவாவை எடுத்து வாழ்த்துறாங்க. மாஸ்டர் குவாவை கிட்ட கூப்பிட்டு
உன் இடம் எதுன்னு உனக்கு தெரியும், நீ அந்த இடத்துல இருந்துக்கன்னு சைலண்டாக சொல்கிறாங்க மற்றவங்க யாருக்கும் கேட்காம. மாஸ்டர் குருவா ஷாக் ஆகிடுறாரு, என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அடுத்தது டின்னர். எல்லாரும் சாப்பிட்றதுக்காகவே உட்காந்துருக்காங்க. அப்போ பட்டாமிக்கா ரொம்பவே நன்றியை பயங்கரமாக சொல்கிறாங்க. ஹைனஸ், நீங்கள் இப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நினைக்கல, லேடி பின்னுக்காக இவ்வளோ இறங்கி வந்து உதவி செஞ்சுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லேடி பின் யார்? அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. என்னால் இதை இப்போ செய்ய முடிஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எப்போவுமே பிஸ்னஸ்னு வெளியே இருக்கிற ஆள். கரெக்டாக லேடி பின்னோடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் இங்கே இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால் அவளுக்கு இதை பண்ண முடிஞ்சது, நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டேன்னு ஒரு ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் அதே மாதிரி தான். இதுக்கெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, அவளும் என்னோடய டாக்டர் தானேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. லேடி பின்னுடைய மாமா அத்தை, அதாவது மாஸ்டர் குருவோட அம்மா அப்பாவுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய மகாராஜா வந்து லேடி பின்னுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது, அவளுக்காக இதெல்லாம் பண்ணுறது, பெருமையாக பேசுகிறது, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்தது எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும் போது பார்த்தோன்னா மாஸ்டர் குருவா லேடி பின்னோட பிளேட்டில் எண்ணத்தை எடுத்து வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஆனி நோட் பண்ணுறாங்க. பட் எதுவும் அவங்களால சொல்ல முடியலை, எதுவுமே பேச முடியாமல் ஊம மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆனினுடைய சின்ன அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் எப்போ மேரேஜ்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நெக்ஸ்ட் மந்த் மிடில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுமே லேடி வாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரமாவா, என்கேஜ்மெண்ட்டே சீக்கிரம்தான், இதில் இது வேற சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மாஸ்டர் குருவா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சீக்கிரம் மாதிரி தெரியுது, பட் இது எனக்கு ரொம்ப நாள் மாதிரி தெரியுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் லேடி பெண்ணை நான் மேரேஜ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த சின்ன அண்ணன் நிறுத்த மாட்டேங்கிறாரு. பாரு மாஸ்டர் குருவா ஃபேஸு எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காருன்னு இவர் ஒரு பக்கம் கிண்டல் பண்ண, அவங்க ஆள் ஒரு பக்கம் சும்மா இருங்க அவர் முகமே இப்படியே ரோஸ் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிண்டல் பண்ணான்னு ரொம்ப சிரிப்பு மழையாக போயிட்டுருக்கு. ஆனின் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே அவங்களுக்கு பிடிக்கல. அந்த சின்ன அண்ணனுடைய ஆள் சொல்கிறாங்க, அப்போ லேடி பின் சீக்கிரமாகவே இந்த இடத்த விட்டு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு மாஸ்டர் குருவா, இல்லை பட்டாமிக்காவுக்கு அவங்க நீசை விட்டு பிரிய மனசு வரல, ஸோ நான் தான் இந்த இடத்துக்கு வர போகிறேன், லேடி பின் எங்கேயும் போக போகிறதில்ல, நான் லேடி பின் கூட வந்து இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் குருவா சொல்கிறாரு. ஆனின் டக்குன்னு கையில் வச்சுருந்த ஃபோர்க்கு கீழே போட்டுடுறாங்க. ஏன்னா அவங்க மேரேஜ் ஆகி போவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. பட் லைஃப்லாம் அவங்க கஷ்டப்படுற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனின் என்னாச்சுன்னு அவங்க பெரிய அண்ணன் கேட்குறாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, அதான் கீழே போட்டு. அப்படியா, நான் வேணா அவங்கள வந்து பார்த்துக்கிட்டுமான்னு லேடி வாங்க கேட்குறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கு. ப்ரீக் அவங்க ட்ரெஸ் அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ரூமுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ப்ரீக்கிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் லேடி பின் பார்க்குறாங்க, பட் ரியாக்ட் பண்ண முடியல. ஃபைன் பேலஸ்க்கு இவங்களும் போயிடுறாங்க. லேடி வாங்கும் போனதும் அந்த பேலஸை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்தனோ அந்த பேலஸ் அப்படியே இருக்குது, சூப்பராக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. சரி வாங்க காஃபி சாப்பிட்லாம், ஃபஸ்ட்டு டீ குடிங்கன்னு சொல்லிட்டு டீ எடுத்து கொடுக்குறாங்க. அப்பவும் அவங்களுடைய லைஃப்பை பற்றி பேசுகிறாங்க. என் லைஃப் தான் இப்படி ஆகிட்டு, நீங்களாவது நல்லா இருப்பீங்கன்னு நினச்சேன், கடைசியில் உங்கள் லைஃப்லையும் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஏன் என்னாச்சு உங்கள் லைஃப்க்குன்னு கேட்கும்போது, அந்த மோரன் சொல்லிட்டு ஒருத்தரந்தான் இல்லையா, அவன் வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ணுறானாமா, அதை தான் அவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறனு எனக்கு தெரியலன்னு லேடி அவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அது கேனின் ரொம்ப கம்பல் பண்ணுறானா, எதாவது டார்ச்சர் பண்ணுறானான்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்க. அதை விடுங்க, நான் பார்த்துக்குறேன், உங்கள் லைஃபை பாருங்கள், கடைசியில் என் லைஃப் மாதிரி உங்கள் லைஃப் ஆகிடுச்சில்லன்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்கன்னா லேடி பின்னையும் ஆனினையும் சேர்த்து சொல்கிறாங்க. இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும், என் கண்ணை எப்போவுமே உங்கள் மேலே தான் இருக்கும், அப்போது நீங்கள் எங்கே பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியாதா, ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு லேடி வாங்க ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக பேசுகிறாங்க. அப்போ தான் ஆனினுக்கு எல்லாமே தெரியுது. தெரிஞ்சதும் நம்ம விஷயத்த ஷேர் பண்ண ஒரு ஆள் கிடச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேம்பி தேம்பி அழுகுறாங்க. விரும்பி விரும்பி எப்படி சொல்கிறது, பயங்கரமாக அழுகுறாங்க. லேடி வாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஹைனஸ் ஒன்றும் அழாதீங்க, கை பண்ணாதீங்க, ப்ளீஸ் சொல்கிறத கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க,
லைஃப் நம்ம நினச்ச மாதிரி அமையாது இல்லையான்னு சொல்லிட்டு என்னென்னமோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனினுக்கு அதெல்லாம் மண்டையில் ஏற மாட்டேங்குது. ரொம்பவே ஃபீட் பண்ணுறாங்க எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, நான் யாருக்கும் எந்த துரோகமோ எந்த கஷ்டமோ நினச்சது இல்லையே, எனக்கு ஏன் அப்படி நடக்கணும்ன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களும் அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. அது ஆனி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் எனக்கு தெரியுது உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு, எனக்கு இப்போ தான் புரியுது உனக்கு நான் பண்ணதுக்கு தான் எனக்கு இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கும் லேடி வாங்க, இல்லை உங்களே நீங்கள் ப்ளேம் பண்ணிக்காதீங்க, என் லைஃப்பில் எப்படி நடந்ததுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு இனிமேல் நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கணும்னு நம்புவோமேங்கிறாங்க. நான் எந்த ஒரு ஆளை என் லைஃப்னு நினச்சினோ என் வாழ்க்கை நினச்சினோ அவங்களே இல்லாமல் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கைன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி அழுகுறாங்க. என்னடா இந்த இடத்துல லேடி பின்ன காணுமேன்னு பார்த்தா அவங்களும் வெளில நின்று எட்டி பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு சத்தமே போடாமல் அழுதுட்டுருக்காங்க. ஏன்னா சத்தம் போட்டால் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு சைலண்டாக நின்று அழுதுகிட்ருக்காங்க. அடுத்த எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம்.